कल्पता अनुबन्धं क्षयं हिंसाम् अनवेक्ष्य च पौरुषम् मोहादारभ्यते कर्म मोहा यत्तत्तामसमुच्यते தன்வலியும் மாற்றான் வலியும் வினைவழியும் துணைவலியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிறாருலையே வள்ளுவர் அதே தான் இங்கேயும் எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு நண்பர்கள் எத்தனை பேர் அப்புறம் வந்து எந்த நேரத்தில் வாழ்கிறோம் எந்த நேரத்தில் பண்ணணும் ஒரு காரியத்தை நான் யார் ஏன் சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு காரியம் பண்ணணும்னு சமஸ்கிருதத்துலேயே இருக்குது திருவள்ளூரும் சொன்னார் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை துணைவலியும் தூக்கிச் செயல் வினை செயல் வகை நம்ம பலம் என்ன ஆப்போசிட் பார்ட்டியோட பலம் என்ன எலெக்ஷன் தான் தன்வலியும் மாற்றான் வலியும் நம்ம செய்கிற வேலையோட பலம் துணை துணைவலியும் நமக்கு சப்போர்ட் எத்தனை பேருக்கு நம்ம வேலை ஒழுங்காக பண்ணணுமே எல்லாம் கூட இருக்கிறமே பண்ணுவான் பண்ணுவான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் இன்னொரு குரல் சொன்னார் வள்ளுவர் நீ எவ்வளோதான் இருந்தாலும் சரி நீ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எல்லோரும் தூக்கி எறிஞ்சிருவாங்கிறார் திட்பம் எய்திய கண்ணும் திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு நீ எவ்வளவுதான் டேலண்டடாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நீ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உலகம் ஒன்றை விரும்பாது திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறார் ஒரு வேலையை ஆரம்பிக்கிற போது எண்ணி துணிக அதை யோசிக்காமல் ஆரம்பிச்சுடுவான் சில பேர் அதுக்கு சமஸ்கிருதத்தில் இன்னொரு ஸ்லோகாக இருக்குது சில பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பான் ஐயோ நம்மளால முடியாதப்பா அப்படின்னு விட்டுருவான்

தொடங்குறத பொறுத்து இருக்குது சில பேர் என்ன பண்ணுவான்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு முதலே விட்டுருவான் அது ஒரு குரூப் பிராரபியத்தே நகலு விக்னபயேன நீச்சை சால்ப ஜனங்கள்லாம் உயர்ந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார் நம்பிட்டு இறங்கக்கூடாதுன்னா இறங்க மாட்டான் முடியாதுன்னு விட்டுருவான் பரவாயில்ல சில பேர் ஆரம்பித்து நடுவில் விட்டு போயிடுவோம் பிராரபிய விக்ன விகதா விரமந்தி மத்தியாக ஆரம்பித்து நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அப்படியே போட்டு போயிடுவோம் விக்னேஹி முகு முகு அப்பி பிரதிஹன்யமானாக அடிக்கடி எத்தனையோ விக்னங்கள் விஸ்வாமித்திர மாதிரி ஆனால் கடைசியில் விட்டாரான்னா ஆரப்தம் உத்தமஜனாக ந பரித்தியஜந்தி இன்னொரு உதாரணம் சொல்கிறது அமிர்தம் வர வரைக்கும் கடையிறத நிறுத்தலை அமிர்தம் வந்த என்னெல்லாமோ வந்தது அதுக்காக அமிர்தம் வர வரைக்கும் கடையிறதை நிறுத்தி அமிர்தம் வந்து அது பகிர்ந்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த அமிர்தம் வர வரைக்கும் அந்த கடையிறந்துங்கிற காரியத்தை தேவர்களும் அரசுரர்களும் விடவே இல்லை அதனால் முயற்சியை விடக்கூடாது இங்கே என்ன சொல்கிறாருன்னா எது கர்ம தத்து தாமசம் என்ன கர்மன்னா அனுபந்தம் அனுபந்தம்னால் பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் எண்ணி துணிக அதுதான் க்ஷயம் க்ஷயம்னா அதாவது நமக்கு இதில் வந்து பொருள் பொருள் செலவு ஆகும் ஆள் செலவு எத்தனை ஆள் செலவுனா ஆள் பலம் அப்புறம் நம்ம உடம்புக்கு என்ன சக்தி இருக்குது சக்தி க்ஷயா அர்த்தக்ஷயாவா சாத்தம் க்ஷயங்கிறார் அதான் ஒரு வேலையை தொடங்குற போது இது பின்னாலே என்ன ஆகணும்னு யோசித்து தொடங்கணுமா அப்புறம் வந்து இதில் என்னெல்லாம் நமக்கு வந்து சிரமங்கள் இருக்குது க்ஷயம்னு சொன்னால் இதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் எவ்வளவு எனர்ஜியை நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் இதில் யாராவது ஹர்ட்டாக வாங்கலாம் இது யாருக்காவது துன்பம் இருக்கா இப்போ ஒரு ப்ராடெக்ட் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து குழந்தைங்க செஞ்சதுன்னா வாங்க மாட்டேங்கிறான் வெளிநாட்டுக்காரன் ஏன்னா குழந்தைங்கள வந்து வேலை செஞ்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அதில் யாரையா ஹிம்சை பண்ணி இந்த ப்ராடக்டை தயார் பண்ணியிருக்கானா அந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தால் அதில் ஹிம்சை இருக்கா யாருக்காவது துன்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் பௌருஷஞ்ச அனபேட்சிய சங்கராச்சாரிய சொல்கிறார் ஆத்ம சாமர்த்தியம் அனவேக்ஷிய அதாவது யோசிக்காமல் அனவேக்ஷைன்னா வேக்ஷன்னா பார்த்து அனவேக்ஷைன்னா திங்க் பண்ணாமல் எண்ணி துணியாமல் அப்படின்னு அர்த்தம் எண்ணி துணிக சொல்லியிருக்கார் எண்ணி துணியாமல் தன்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிற தெரிய என்ன சொல்கிறாங்க இது என்ன ஒன்று சொல்கிறாங்க என்னது ஒரு இதில் சொல்கிறாங்க பிஸ்னஸ் இதில் ஸ்வாட் ஆமாம் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன த்ரெட் என்ன ஆமாம் வாட் ஈஸ் அவர் ஸ்ட்ரென்த் வாட் ஈஸ் அவர் வீக்னஸ் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் மார்க் இதெல்லாம் போட்டு சார்ட்டெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இது ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு அதே தான் இங்கே சொல்லி கொடுக்குறார் அதே தான் ஸ்வாட்டு தான் இந்த ஸ்லோகம் ஆக பௌருஷஞ்ச அனவேக்ஷிய நம்ம சக்தி என்ன சக்னோமி இதம் கர்ம சமாப்பித்தும் இத்தியவம் ஆத்ம சாமர்த்தியம் எல்லாம் படிக்க படிக்க சங்கராச்சாரியாரோட மகிமை தான் புரியுறது என்ன இது முப்பத்தி ரெண்டு ஞானம் ஞான் வச்சுக்கோங்க எவ்வளோ வேகமாக நமக்கு இந்த கீதையை வச்சுக்கிட்டு நம்ம இத்தனை நாள் பண்ணின்னுக்கான் இருக்கோம் அவர் அதை எழுதியிருக்காரு இது அதையும் படிக்கவே இல்லை நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் ஆக பௌருஷன் சனவேக்ஷிய மோகாத் ஆரப்பியத்தை மோகாத்னா அவிவேகத்தா அதாவது இப்போ ஜப்பான்காரங்களாம் பேப்பர் ஒர்க்குன்னு உட்காந்துருவோம் உட்காந்தான்னா அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த பேப்பர் ஒர்க்குக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் எக்ஸிக்யூஷன் சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறத போது ஒரு ப்ராப்ளம் வரப்படாது அவ்வளவு திங்க் பண்ணுவோம் நம்ம ஊரில் ஆரம்பிச்சுட்டு நடுப்புற இந்த சிவரு வெட்டு அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அங்கே அது வந்து ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு பேப்பர் ஒர்க்கு அதுக்கு ஃபண்டு எத்தனை பேரணும் எத்தனை ஆள் வேணும் எப்போ ஆரம்பிக்கணும் அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பேப்பர் ஒர்க்குக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பான் எக்ஸிக்யூஷன் ரொம்ப சுலபமாயிடும் நம்மளில் எல்லாம் கலந்து கிளந்து இப்படியே ஒரு மாதிரி பாதி பிரிட்ஜை கட்டி இப்படி போயின்ட்டுருக்கோம் அங்கே போயின்ட்டுருக்குன்னு கடைசியில் பார்த்தா அந்த பிரிட்ஜு இப்படி போகும் ஐயோ ஐயோ எங்கேயோ எங்கேயோ கோட்டை விட்ட நீங்களும் பார்த்துருக்கோமே நம்ம மதுரை கிட்ட அப்படி தான் ஆகிடுது இவன் ஆரம்பித்து இப்படி கொண்டு வரான் அவனுக்கு அவனுக்கு ஏதோ கோஆர்டினேஷனில் ஒரு சண்டை போல் இவன் இப்படி கொண்டு போயின்னு இருக்கு அப்புறம் கடைசியில் ஏ இப்படா கொண்டு வருதுன்னு அப்புறம் இது எப்படி அதையும் சேர்க்கறது இந்த குகையெல்லாம் வெட்டுறதுன்னா சாதாரணமாக அங்கேருந்து இங்கேருந்தோ வெட்டின்னு வரான் இங்கேருந்தோ நடுவில் வந்து கை கொடுக்குறான்னா எவ்வளோ கால்குலேஷன்லாம் இருக்கணும் இன்றைக்கி ஏதோ பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சுவிட்டாங்க எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு அது இருக்கு அது போயின்றது விசேஷம் இருக்குது அப்போது மோகாத ஆரப்பியத்தை மோகாத ஆரப்பியத்தைன்னா பிளான் அவிவேகத்தினால ஏதோ ஒரு ஸ்பீடில் ஆரம்பிச்சுட்டான் எப்படி பண்ணணும்னு தெரியல நடுவில் நிறைய முழிக்கிறான் பாவம் அதனால் வள்ளுவர் நிறைய சொல்கிறார் காலமறிதல் இட நிறைய இதுக்கெல்லாம் முறையெல்லாம் சொல்கிறார் எப்படி தெரிஞ்சு காரியம் பண்ணணும் அதுவும் வாருக்காக பற போருக்காக சொல்கிறார் அந்த கர்மம் தாமச கர்மம் அப்படின்னு சொல்கிறார் ஆக ஞானம் மூன்று கர்மம் மூன்று பார்த்துட்டோம் இனி கர்த்தா மூன்று சொல்ல போகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச த்தைவேதோச்சேணே யாவுதானிய சாங்கிய ஷாஸ்திரத்தில் ஒன்றொன்றும் ஞானம் கர்ம கத்த என்பதெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கு உபதேஷிக்கப்பட்டிருக்கு சாத்விக்கானம் ராஜசம் ஜானம் தாமசம் ஜானம் கர்ம ராஜசம் கர்ம தாமசம் கர்ம கர்த்தாவும் மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கு சொன்னார் நம்ம ஞானம் மூன்று பார்த்துட்டோம் கர்மமும் மூன்று பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது கர்த்தாவோட இது எல்லாம் ஒரே விஷயந்தான் வேறு விதமான ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான் இப்போது சாத்திக கர்த்தாவோட லக்ஷணம் சொல்கிறார்